ஆவணி மாதத்தில் இந்த கடகராசி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அந்த கடகராசியினுடைய ராசி பலன். இந்த கடகராசி என்பது நீர்த்தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி. சந்திரன் இங்கே ஆட்சியாக இருப்பார். பொதுவாகவே லக்னம் அல்லது ராசி என்று பார்ப்போம். அப்போ ராசி என்று பார்க்கும்போது இங்கே சந்திரன் இந்த இடத்துல ஆட்சியாக இருந்தார்னா மிக யோகமுள்ள அமைப்பு. அதனால் கடகராசி என்பவர்கள் எப்பொழுதுமே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடியவர்கள். அதாவது முட்டு போட்டாலும் மோதிர கையால் முட்டு போடுன்னு சொல்கிற மாதிரி அந்த எண்ணத்தை கொண்டவர்கள். கையால் வெறும் கையால் முட்டு போடுறத விட மோதிர கையால் முட்டு போட்டால் அதில் பெருமையாக நினைப்பான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த கண்ணியமானவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள். இந்த கடகராசிக்கு இந்த ஆவணி மாதம் மிக சிறப்பாகவே இருக்குது. சிறப்பாகவே கிரகணிகள் அமைந்திருக்கு. இந்த ஆவணி மாதத்தினுடைய பார்க்கும்பொழுது இவர் சந்திரன் வந்து ஆரம்பத்திலேயே வந்து வலுவுடன் இருக்கிறதுனால மிகுந்த யோகத்தை பெறுக்கார்னா உடல்நலம் மேலோங்கும், ஆரோக்கியம் கூடும். இதுவரை வைத்திய செலவுகள் செய்தவர்கள் இனி வைத்திய செலவுகள் கட்டுப்படும். குழந்தைகளாக இருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருப்பாங்க. பெரியவர்களுக்கும் இவர்களுக்கு ஒரு நட்பலனை தருவதற்கு இந்த ஆவணி மாதம் சிறப்பாக அமைந்திருக்கு. அப்போ ரெண்டாம் இடத்துல தனஸ்தானாதிபதி என்பது வலுப்பெற்று இருக்கிறதுனால ஆவணி மாதம் தன வரவு மேம்படும், குடும்ப ஒற்றுமை மேலோங்கும், இதுவரை பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு இந்த பிரச்சனை அகலும். அப்போ ஆவணி மாதம் மிக சிறப்பாகவே இருக்குன்னு சொல்கிறதுனால தனாதிபதி என்பது வலுப்பெற்று இருக்கிறதுனால யோகம் பெறுவதற்கான வாய்ப்புண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் தாராளமாக செயல்படலாம். வராத பணங்கள் அனைத்து இந்த மாதத்தில் வருவதற்கான வாய்ப்புண்டு. தன வரவு மேலோங்கும், குடும்ப ஓட்டல்லாம் சிறப்பாக, கணவன் மனைவிக்குள்ள அந்த பிரச்சனைகள்லாம் இனிமேல் இருக்காது. இந்த மாதத்தில் முழுக்க முழுக்க இருக்காது. அதனால் நண்பர்கள் வட்டாரத்தில் ஆதாயத்தில் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. யோகங்கள் கூடும். அதுவும் 11ஆம் தேதிக்கு மேலே இன்னும் சில 13ஆம் தேதிக்கு மேலே இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த ராசிநாதனுக்கு ரெண்டாம் இடத்துக்குடையவர் புதன் வந்து ஆட்சி பெற்று 2-11 கூடியவர் ரெண்டாம் இடத்துல ஆட்சியில் உச்சநிலை பெற்றிருந்தாலும் தன வரவங்க மேலவங்கும் குடும்ப உற்றமைக்கும் பண வரவங்கும் வராத கணங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். வரும் அதனால் தனம் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான பலன் கொடுக்கும். தைரியஸ்தானத்தில் இருக்கணும். 3ஆம் இடத்துல கூடிய ஒரு லாபஸ்தானத்தில் போய் உட்காந்து ராகுனுடைய இருந்திருந்தாலும் அவர் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அப்போ தைரிய முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. நண்பர்களால் ஆதாயம் உண்டு. சகோதரர்களுக்கும் அவர்கள் ஆதாயம் உண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ 4ஆம் இடத்துக்குடையவர் சந்திரன் அந்த சுக்கரன் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாய் வழியினுடைய வர்க்கத்தெல்லாம் தாய் வழியால் உறவுகள் வந்து மேம்படும். தாயினுடைய லாபங்களை நிலைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இவர் வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் தாராளமாக வாங்கிக்கலாம். பெண்களாக இருந்தால் ஆடை ஆபரண சேர்க்கைலாம் வாங்கிக்கலாம். வண்டி வாகனங்களை பழைய வாகனங்களை மாற்றலாம். புது வாகனங்களை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள அல்லது மனைகள் போன்ற விஷயங்களில் இவர்களுக்கு தாராளமாக அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. கல்வி பெறுவதற்கான வாய்ப்பும் இவர்களுக்கான வாய்ப்பு உண்டு. உயர்கல்வி பெறுவோர் தாராளமாக உயர்கல்வி பெறலாம். நீண்ட தூரத்தை பயணத்தை தாராளம் மேற்கொள்ளலாம். அப்போ 5ஆம் இடம்ங்கிறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகி அவர் ஆட்சி வெள்ளம் பெற்றிருக்கிறதுனால மாமனவர்க்கம் வந்து சிறப்பாக இருப்பாங்க. மாமன்னன் தாயாதி வர்க்கத்தால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. பூர்வ புண்ணிய பலன் உண்டு. இந்த மாதத்தில் இவர்களுக்கு இந்த மாதிரி சொத்து பிரச்சனை இந்த மாதிரி இருந்தாங்கன்னா இந்த மாதத்தில் இவர்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பங்காளி பகையெல்லாம் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இவர்களை புண்ணியஸ்தலங்கள் மேற்கொள்வதற்கான அமைப்பும் உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறார் அப்படிங்கிறதுனால பூர்வ புண்ணிய பலன்கள் உண்டு. தெய்வர்கள் இருக்குது. தெய்வஸ்தானங்களுக்கு போயிட்டு வரலாம். காது குத்து தேவை வைத்தல் போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர்கள் இந்த மாதத்தில் தாராளமாக பண்ணலாம். அப்போ 6ஆம் அதிபதி வலுப்பெற்றிருக்காருன்னா ராசி லக்னம். ராசியாதிபதி வந்து 6ஆம் அதிபதியும் வலுவாக இருக்கிறதுனால இந்த 6ஆம் அதிபதி யோகத்தை செய்வதற்கான பண்டு எதிரி தொல்லை நீங்கும். இப்போ இதுவரை எதிர்ப்புகளாக இருந்தவங்களாம் இந்த மாதத்தில் நம்மளை வந்து ஒரு நண்பர்களாக எதிர்பார்த்து பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ 7ஆம் இடத்துக்குடையவர் 6ஆம் இடத்துல போயிருந்தாங்கன்னா திருமண காலம் மட்டும் கொஞ்சம் தடையாக இருக்கும். அது 13ஆம் தேதிக்கு மேலே இவர்கள் திருமணத்தை கைகூடியவருக்கான வாய்ப்பு உண்டு. பெண்களாக இருந்தாங்கன்னா அவர்கள் திருமண வாய்ப்பு இந்த தாராளமாக தேடி வரும். ஆண்களுக்கும் இவர்களுக்கு நினைத்த இடத்துல நினைத்த மாதிரி பெண்களுக்கு வரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இவர்களுக்கு நிறைய இந்த மாதத்தில் இருக்குது. அதனால் தைரியமாக இருக்கலாம். அப்போ ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடியவர் அவர் 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற கிரகணத்தோடு இருந்து இருக்கிறதுனால அப்போ இந்த தைரியம் அண்ணம் இருக்கும். ஆயுள்லாம் சிறப்பாக இருக்கும். உடல்நலத்தில் இருந்து சிறப்பாக இருக்கும். முன்னேற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 9ஆம் இடத்துக்குடையவர் என்பதை இவர் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தால் தகப்பனாருக்கு மட்டும் கொஞ்சம் சுகப்படாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால தாயாதி தகப்பன் வர்க்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவர்கள் வெளியில் போகிற இடத்துல அவர் இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அவர்கள் மட்டும் தகப்பனார் வர்க்கம் அப்படி தகப்பனாருடைய உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க.
இப்ப பத்தாம் இடம் ஜீவனாதிபதினு சொல்லுவோம். அந்த ஜீவனகாரகன் என்பது கடகராசிக்கு அவர் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால இது வரைக்கும் தொழில் அல்லது உத்தியோகத்தை தேடிக்கிட்டு இருந்தவங்க இந்த மாதத்தில் இவர்கள் உத்தியோகம் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. தாராளமாக இவர் உத்தியோகத்தை நெருங்கி செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. பத்தாமதிபதி வலுவாக இருந்து குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த ஜீவனஸ்தானம் வலுவறைங்கிறது வலுவடையுது. அதனால் தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்கும். புதிய தொழிலை தொடங்கலாம். இதுவரையும் தொழிலில் இருந்த தடங்கல்கள் அகன்றிடும். தொழிலினால் லாபங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அல்லது இவர்களுக்கு மேம்பதவி அல்லது உயர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இடமாற்றங்களை தாராளமாக பண்ணிக்கலாம். அல்லது உத்தியோகத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்க உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அரசு அல்லது அரசு சார்ந்த அலுவலகங்களில் இவர்களுக்கு தாராளமாக உத்தியோகம் அரசு உத்தியோகத்தை எதிர்பார்க்கிறவங்க இந்த மாதம் சிறப்பாக இருக்கு. அதனால் இது இந்த விஷயங்களில் இவர்களை தாராளமாக பண்ணலாம். அப்போ லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான், அதாவது லாபாதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு 12 இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் லாபங்கள் வந்து சுபஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுப விரயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. அப்படிங்கிறதுனால இந்த சுப விரயம் பண்ணிக்கலாம். அப்போ சுப விரயம்னா அது மாதிரி தொழில் பண்ணுறோம், உத்தியோகம் பார்க்குறோம், அந்த கோயில் குளத்துக்கு போகிறோம், இல்லை திருமண விஷயங்களை பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறது அதுவும் ஒரு இந்த சுப செலவு தான், செலவு தான். ஆனாலும் அது சுப செலவுங்கிறதுனால தாராளமாக அந்த சுப செலவுகளை நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் இந்த மாதத்தில் இவர்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாகவே அமையுது. அப்போ எதிர்பார்த்தது இவர்களுக்கு தாராளமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. புது முயற்சிகள் தாராளமாக பண்ணலாம். எண்ணிய காரியங்கள் நடைபெறும். இதுவரை தடைப்பட்டுக்கிட்டு இருந்த விஷயங்கள் அனைத்தும் இவர்களுக்கு மேம்பட வாய்ப்பு உண்டு. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் குழந்தை பாதிக்கும் புத்திரஸ்தானம் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் தடை இருந்திருந்தனாலும் இவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. திருமணம் கைகூடி வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் திருமணத்தை எதிர்நோக்கிறவங்களாம் தாராளமாக திருமணத்துக்கு தயாராகலாம். பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் இவர்களுக்கு திருமணம் கைகூடி வருவதற்கான உண்டு. தகப்பனாருடைய வர்க்கத்தில் மட்டும் கொஞ்சம் உடல்நலத்தில் பார்த்துங்க. தாயினுடைய வர்க்கம் என்பது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். ஒன்று கெடுதல் செய்வதற்கான வாய்ப்பு இந்த ராசிக்காரர்களுக்கு இல்லை. அதனால் இந்த ராசிக்காரர்கள் ஒரு யோகத்தை பெறுவதற்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையுது. இவருடைய அதிர்ஷ்ட எண்கள் என்று பார்க்கும்போது இவர் வந்து 1, 5, 9 ஆகிய எண்கள் இவர்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக வருது. அதனால் இவர்கள் சிவப்பு வண்ண நிறங்கள், சிவப்பு நிறங்கள் இவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட நிறத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. இவருடைய இந்த ராசிக்காரனுடைய அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறதுனால அது 1, 5, 9 அதிர்ஷ்ட நிறங்கள் என்பது சிவப்பு நிறங்களை பயன்படுத்தலாம். இந்த ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் சிவனுடைய வழிபாடும் பண்ணலாம். அது அம்பாளுடைய வழிபாடும் சிவனுடைய வழிபாடும் இவர்கள் பண்ணாங்கன்னா இந்த சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லேருந்து அகன்றிடும். ஜனன ஜாதக காலத்தில் யோகா திசை நடந்திருந்தாலோ அல்லது யோகாதிபதியினுடைய சாரத்தில் நின்றுருந்தாலோ அந்த யோகம் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. அல்லது அஷ்டமாதி திசை நடந்திருந்தேன்னா சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலங்கிறதுனால இவர்கள் வந்து இந்த வழிபாடு வந்து சிவன் வழிபாடும் அம்பாள் வழிபாடும் செய்தாங்கன்னா இவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே அமையும். அதனால் கடகராசிக்காரர்கள் இந்த மாதம் தொட்டது தொடங்கும், எண்ணியது நிறைவேறும், தொழில் ஜீவனம் போன்ற விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும், திருமணம் கைகூடி வருவதற்கான காலம், பிள்ளைகள் கல்வியில் உத்தியோகத்தில் உத்தியோகம் தாராளமாக எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பாக நடக்கும். அதனால் இந்த கடகராசி இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். நன்றி.